வணக்கம் அன்பு தமிழ் பாரதி யூடியூப் சேனல் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படிங்கிற குடந்தொற்றோடைய அந்த வேகமே இன்னும் குறையலை. ஸோ அந்த நோய் தாக்கமே இன்னும் குறையாத நிலையில் இந்த உலகமே அந்த நோய் தொற்றால் பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்குது. சொல்ல முடியாத சோகத்தை இந்த கொரோனா நோய் வந்து இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நோயினால் மக்கள் பெரும் துன்பத்தை சந்தித்து இன்னும் அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாட்டு, சைனாவில் மீண்டும் ஒரு புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய ஒரு பெரிய அச்சத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த வைரஸ்னால் இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சீனா வந்து சொல்லியிருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியது அப்படின்னு தெரியல. அந்த வைரஸ் எப்படிப்பட்ட வைரஸ், அதை பற்றி தான் அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிற நேர்களே. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படிங்கிற குடும்பத்தால் இந்த உலகமே பெரிய பிரச்சனையில் மாட்டி தவிச்சிட்ருக்குது. ஸோ இதனால் நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உறவுகளையும் இழந்து தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சைனாவில் மீண்டும் ஒரு புதிய வைரஸ் இனம் காணப்பட்டிருக்கிறது, புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் வந்து சாதாரணமான வைரஸ் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்து காட்டு பறவை காய்ச்சல் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படக்கூடிய ஒரு புதிய வைரஸ். இந்த வைரஸ் முதல் தடவையாக ஒரு மனிதருக்கு தோன்றியிருக்கிறது. அதாவது பறவை காய்ச்சல் பறவைகளுக்கு மட்டுமே பரவும், ஆனால் உலகத்திலேயே முதல் முறையாக இந்த பறவை காய்ச்சலால் ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிற செய்தி தான் இங்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. ஆனால் அந்த சைனா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ்னால் இப்போதைக்கு ஆபத்து இல்லை, ஏன்னா இந்த வைரஸ் வந்து கொரோனா மாதிரி வேகமாக பரவக்கூடிய வைரஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சீனாவுடைய இந்த வார்த்தையை எப்படி இந்த உலகம் நம்புவது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்திலையும் உலக நாடுகள் இருக்காங்க. ஸோ இந்த உலக நாடுகள் சைனா கிட்ட இந்த வைரஸ் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பட் அந்த வைரஸ் வந்து இப்போ தான் முதன் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவில் பார்த்தீங்கன்னா 41 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து ஒரு மாதமாக மருத்துவமனையில் காய்ச்சலால் அவதிப்பட்டு அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சல் பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ச்சி தகவல் தான் இந்த காட்டு பறவை காய்ச்சல் நோய் வந்து இந்த மனிதரை தாக்கியிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வைரஸுக்கு அவங்க வச்ச பேர் h10n3 அப்படிங்கிற வைரஸ். இந்த வைரஸ் பற்றின டேட்டாபேஸ் உலக நாடுகள்கிட்ட யார்கிட்டையுமே கிடையாது. இப்போ தான் சைனாவிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் எப்படிப்பட்ட வைரஸ், இது எப்படி பரவும், இதனால் என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிறத சைனா வந்து நமக்கு கண்டுபிடிச்சி சொன்னால் தான் நமக்கே தெரிய வரும். ஏன்னா இந்த வைரஸோட டேட்டாபேஸ் யார்கிட்டமே இல்லை. ஸோ இப்போதைக்கு அவங்க சொல்கிற ஒரு தகவல் என்னென்னா, இந்த வைரஸ்னால் இப்போதைக்கு ஆபத்து இல்லை, இந்த வைரஸ் வந்து பரவாது, கொரோனா மாதிரி ஒரு பெருந்தொற்று நோயை பரவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் இல்லாமலே இருக்கட்டும் என்பது தான் நம்முடைய வேண்டுதல்களும் நம்முடைய கோரிக்கைகளுமாக இருக்கும் நேர்களே. ஏன்னா இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் இன்னுமே அதிலேருந்து மீள முடியாத ஒரு பெரும் துயரத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு பெருந்தொற்றால் இந்த உலகம் வந்து ஒரு பேரளவை சந்திக்கக்கூடாது என்பதிலே மிகுந்த ஒரு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது. இறைவனிடம் நாம் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையும், மீண்டும் எந்த ஆபத்தும் இந்த மனித குலத்தை தாக்கக்கூடாது, மீண்டும் ஒரு பெரிய தொற்று நோயால் இந்த மனித இனம் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது என்பதுதான் நம்முடைய கவலையும், இறைவனிடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையுமாக இருக்கிறது நேர்களே. இந்த வைரஸ் வந்து மேலும் பரவாமல் இருக்கணும். இந்த வைரஸ் வந்து அப்படியே இந்த வைரஸ்னால எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இந்த வைரஸ் வந்து மறைஞ்சு போகணும் அப்படி தான் நம்மளும் நினைக்கிறோம் நேர்களே. இந்த h10n3 வைரஸ் பற்றின டேட்டாபேஸ் இன்னும் தெளிவாக கிடைக்கவில்லை. இந்த டேட்டாபேஸ் நமக்கு தகவல் தெரிகிற பட்சத்தில் இதனுடைய விளக்கங்கள் குறித்து நம்முடைய சேனல்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நேர்களே. ஸோ நம்முடைய வேண்டுதல்கள் மட்டுமே இறைவனிடம் இருக்கிறது. இந்த வைரஸ்னால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. ஏற்கனவே சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து இந்த மனிதகுலம் விரைவிலே மீண்டு ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படிங்கிற வேண்டுதல்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறோம். வணக்கம்.